ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு மேக் ஹோம்மேடு ஃபெஃபிகால் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்படி நம்ம ஃபெஃபிகால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது டவ் ஷாம்பு. ஸோ டவ் ஷாம்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் டவ் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாகவும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு அடுத்து நம்ம என்ன போடணும்னா, பேஸ்ட் கோல்கேட். நான் பார்த்திங்கன்னா ஒயிட் கோல்கேட் போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் கோல்கேட்டாக இருந்தாலும் போட்டுட்டு ஒயிட் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபெஃபிகால் கலருக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சமாக கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கோல்கேட். ஸோ நீங்களும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெயிண்ட் இருந்துச்சுன்னா பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷாம்பும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதையுமே நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரத்துக்கு எவ்வளோ ஒரு 1 மினிட்ஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபெஃபிகால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இன்னும் வரலை இன்னும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காலியாக போகுது, கொஞ்சோண்டு ஃபெஃபிகால்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்ன தெரியுமா, கொஞ்சோண்டு ஃபெஃபிகால் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு ஃபெஃபிகால். இந்த ஃபெஃபிகால் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஃபிகால் கொஞ்சோண்டு இன்னும் காலியாக போகுது. ஸோ அந்த காலியாக போகிறதுல கொஞ்சோண்டு எடுத்து நான் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபெஃபிகால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் நம்ம காலியாக போகிற அடியில் கொஞ்சோண்டு ஃபெஃபிகால் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற பாருங்களேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் போகும். இப்போ நம்ம ஃபெஃபிகால் ரெடி ரெடி ரெடி. ஸோ சிம்பிளாக ஒரு ஷாம்பு, கோல்கேட், அப்புறம் பார்த்திங்கன்னா காலியாக போகிற கொஞ்சோண்டு ஃபெஃபிகால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அழகான ஃபெஃபிகால், ஹோம்மேட் ஃபெஃபிகால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த உங்கள் நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பாக்ஸு தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனி திங் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் மாதிரியே வருதுல்ல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியுதா இப்படி இருக்குன்னு. மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம தொட்டு பார்க்கலாம் இந்த ஃபெஃபிகால் மாதிரி நம்ம கையில் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் இப்படி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் கையில். ஸோ பார்த்திங்கன்னா விட்டுட்டு நம்ம கையில் நம்ம ஒரு மாதிரி பண்ணால் பார்த்திங்கன்னா ஃபெஃபிகால்லேருந்து ஒரு மாதிரி வரும்ல. ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தெரியல அந்த மாதிரி ஃபெஃபிகால் எப்படி வரும். அந்த எப்படி நம்ம கையில் ஒட்டிக்கிச்சுன்னா ஒரு மாதிரி வர மாதிரி அழகாக வந்துச்சு. ஸோ தெரியுதுல பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு காலியாக போகிற ஃபெஃபிகால், அப்புறம் ஷாம்பு. நீங்கள் ஒயிட் பெயிண்ட் வேறு பேஸ்ட்டு தான், வேறு கலர் பேஸ்ட்டு தான் இருக்குது, வேறு கலர் ஷாம்பு தான் இருக்குன்னா நீங்கள் ஒயிட் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பெயிண்ட் இதெல்லாம் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபெஃபிகம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மெத்தடு இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபெஃபிகம் ஊற்றினீங்கன்னா ஃபெஃபிகம் ஆயிடும்.
ஃபெவிகால் இப்படி இருக்கு. ஸோ ஃபெவிகம் நீங்கள் கொஞ்சோண்டு காலியாக போகிற ஃபெவிகம் ஊற்றினீங்கன்னா ஃபெவிகம் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதேமாதிரி நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு எனக்கு தேவையான நேரத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். நான் ஒரு கிராஃப்ட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிராஃப்ட்டுக்கு இந்த பேஸ்ட் நான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ஃபெவிகால் இந்த ஹோம்மேடு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டுதான் ஷாம்பு எடுக்கோம், அதிலே இவ்வளோ வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இல்லைன்னாலும் இது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.